ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த் மற்றும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மே மாதம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. இந்த பட்சத்தில் ஸ்கூல்ஸ்க்கு வந்து 13 நாள் வந்து கோடை விடுமுறை, அதாவது ஆனுவல் சம்மர் வெக்கேஷன் விடுறதா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா பாதிப்பால் பாடங்களை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் நடப்பு ஆண்டில் 10 முதல் 13 நாட்களுக்கு தான் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு முதல் வழக்கம் போல கோடை விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து தெரிவிச்சிருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னையில் நேற்று நடந்தது. இந்த விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு 47 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பாசிரியர் என்ற விருதுகளை வழங்கியிருக்காரு. அப்போது அவர் கூறியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு குறைக்கப்பட்ட பாடங்களை தவிர்த்து மீதமுள்ள நடத்தப்பட்ட பாடங்களில் இருந்து மட்டுமே கேள்விகள் கேட்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தாரு. குறைக்கப்பட்ட பாடங்களை குறித்த விவரங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னும், அதன்படிதான் பொது தேர்வில் கேள்விகள் இடம்பெறும் என்றும் மீண்டும் தெரிவிச்சிருக்காரு. தேர்வுக்கான பாடங்களை நடத்தாமல் இருந்தால் அவற்றை விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வி ஆணையர் மூலம் அறிவித்திருக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. எனவே முதல்வர் அது குறித்து முடிவெடுத்து அறிவிப்பார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தற்போது கோடை காலத்தில் பள்ளி நேரத்தை குறைக்க வேண்டும் என்றும், குறைந்தது சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் பள்ளி கல்வித்துறைக்கு வந்திருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, கொரோனா பாதிப்பின் காரணமாக 1.5 ஆண்டு பள்ளிகள் மூடப்பட்டதால் பொது தேர்வு எழுத வேண்டிய மாணவர்களுக்கான பாடங்களை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது குறைக்கப்பட்ட பாடங்கள் போக மீதமுள்ள பாடங்களை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால் இந்த ஆண்டு மே மாதம் 10 அல்லது 13 நாட்கள் மட்டுமே பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படும். அடுத்த ஆண்டில் வழக்கம் போல 1.5 மாதம் வரை கோடை விடுமுறை விடப்படும். ஆசிரியர் சங்கங்களுடன் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அவர்கள் தெரிவித்த கோரிக்கைகளின் அரசாணை எண் 101, 108 ஆகியவற்றை மறுசீரமைப்பு செய்வதற்கு குறித்தும் முதல்வர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு.